Hi students, welcome to Zero Fail. Next problem, example 7.49. Find the absolute extrema of the function f of x equal to 3 cos x on the interval 0, 2π. First, let's look at this. Absolute extrema. Upon absolute extreme meaning anna, extrema means maximum and minimum. Maximum and minimum. Appa absolute extreme anna, absolute maximum and absolute minimum. Appa illa enna puriyudha extrema enga vedoda meaning maximum and minimum. Okay va? Sir. Next paaru. First line pandren adukku or idea. First vandu thandirukkara f of x paaru solution. F of x equal to 3 cos x. முதல் என்ன பண்றோம்னா f dash எடுக்கணும். f dash னா இதோட டிஃபரன்சியேஷன். அப்ப 3 cos க்கு டிஃபரன்சியேஷன் minus sin x. இனி அடுத்த ஸ்டெப் f dash of x equal to 0 போடணும். முதல்ல தந்திருக்கிற ஃபங்க்ஷன் f of x அதுக்கு டிஃபரன்சியேஷன் வந்து f dash of x. இனி f dash of x க்கு 0 போடுறோம். அப்ப என்ன வரும்? 3 minus 3 sin x equal to 0. Therefore, sin x is equal to 0 by minus 3. Appa x is equal to the sin anga pombodu sin inverse of 0 by 3 na 0. Namakku theriyum sin la edukala 0 varum? Sin 0, sin pi, sin 2 pi appadi pette irukum. Ana question la enna kuduthirukku interval 0, 2 pi. Appa end point 0 to 2 pi. இதுக்கு உள்ளாடி இருக்கிற நம்பர் ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கு. அதாவது 0க்கும் 2 பைக்கும் இடையில இருக்கிற வேல்யூ பை. தேர்ஃபோர் x equal to பை. இப்ப பாரு மொத்த x க்கு there are 3 values ஆயாச்சு. ஒன்னு வந்து இப்ப கிடைச்ச பை, இன்னொன்னு வந்து क्वेश्चनல கொடுத்திருக்காங்க 0, 2π. அப்ப மொத்த எத்தனை வேல்யூ கிடைக்குது? 3 வேல்யூ. எதல பை 0 2 பை. இந்த 3 வேல்யூவும் f ல அப்ளை பண்றோம். ஃபர்ஸ்ட்ல போடுற மாதிரி x க்கு என்ன போடலாம்? இந்த 0 போடும்போது f ஆஃப் 0 இதுல போடுற மாதிரி 3 cos 0 cos 0 க்கு வேல்யூ 1. அப்ப ஆன்சர் வந்து 3. அப்புறம் x க்கு என்ன போடுறேன்னா 2 பை போடுறேன். அப்ப f ஆஃப் 2 பை மீண்டும் 3 cos 2 பை மீண்டும் cos 2 பைக்கு வேல்யூ 1 தான். அப்ப சோ 3. அப்புறம் x க்கு வந்து பை போடுறேன். பை போடும்போது f ஆஃப் பை இத அப்ளை பண்ணும்போது 3 cos பை. cos பைக்கு வேல்யூ minus 1 சோ minus 3. இப்ப பாக்கும்போது இருக்குதுலயே மேக்ஸிமம் வேல்யூ வந்து 3. சோ அப்சல்யூட் மேக்ஸிமம் equal to plus 3 then அப்சல்யூட் மினிமம் வந்து என்ன 3னா minus 3. ஈஸி சம் தான். கான்செப்ட் என்னன்னா அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமம் கேட்டா ஒரு லிமிட் கொடுத்திருப்பாங்க, அதாவது ஒரு இன்டர்வல் வேல்யூ கொடுத்திருப்பாங்க, அதுவும் ஒரு வேல்யூ தான். அப்புறம் எஃப் டேஸுக்கு 0 போடும்போது ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த வேல்யூஸ் இதில் அப்ளை பண்ணா மதி தந்திருக்கிற கொஸ்டின், அதாவது எஃப் ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூவில் எது கிரேட்டர் வேல்யூ, எது பெரிய வேல்யூவோ அது அப்சல்யூட் மேக்ஸிமம், இது ஸ்மால் வேல்யூ அது அப்சல்யூட் மினிமம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.